கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 11. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். அப்போஸ்தலர் 20:35. மற்றவர்கள் நன்மையாக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை காட்டிலும் தன்னைத்தான் விருப்பதற்கு வேறு முன்மாதிரி கிடையாது. அவர் ஆவிக்குரிய சுபாவத்திலே மகிமையிலும் கனத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். அதனால்தான் நமது நிமித்தமாக அவர் தரித்திரரானார், மனுக்குலத்தையே மீட்க மனித சாயலானார். இதன் முடிவாக தன் ஜீவனையே கல்வாரியில் பலியிட்டு நாம் ஐஸ்வர்யம் அடைய, தெய்வீக நன்மைகளை பெற, கிறிஸ்துவினால் உண்டாகும் தேவ கிருபைகளை அடைய, தெய்வீக மேன்மையில் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உடன் சுதந்திரராகும்படி அருள் செய்தார். இப்படிப்பட்ட உன்னத உடன் சுதந்திரராக வேண்டுமானால் நாம் அவரை பின்பற்றி அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஆவிக்குள்ளாக ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச வீட்டாரிலே யாருக்காவது என்ன குறையாவது உண்டென்று கண்டால் ஆவிக்குரியது மட்டுமல்லாமல் உன்னை உடுக்கவும் உடனடியாக குறைவை நிறைவாக்க நம்மால் ஆன யாவையும் செய்ய வேண்டும் என்பதே. ஆமேன்.